அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. தானாவே இயங்குற வாகனங்கள் மனிதனோட கற்பனையில இருந்து இப்போ செயல்முறைக்கு வந்திருக்கு. டெஸ்லா நிறுவனத்தோட நிறுவனர் எலன் மாஸ்க் இந்த முயற்சியில முழு முனைப்போட ஈடுபட்டு கிட்டத்தட்ட இத செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. டெஸ்லா நிறுவனம் அதாவது FSD ஃபுல்லி செல்ஃப் டிரைவிங் அப்படின்னு சொல்லப்படுற தானாவே இயங்குற வாகனம் சேவைய மாசத்துக்கு 99 அமெரிக்க டாலருக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரேடார், சோனார், GPS உட்பட பல சென்சார்களை பயன்படுத்தி இந்த தானியங்கி வாகனங்களை உருவாக்கியிருக்காங்க. உலகத்திலேயே முதன்முறையா அமெரிக்காவோட அரிசோனாவில தான் கடந்த வருஷம் மக்கள் பயன்பாட்டுக்கு தானியங்கி வாகனத்தை அறிமுகப்படுத்தினாங்க வேமோ நிறுவனம். அதுக்கப்புறமா தனிநபர் பயன்பாட்டுக்காக டெஸ்லா நிறுவனம் தானியங்கி கார்களை அறிமுகப்படுத்துற முயற்சியில ஈடுபட்டாங்க. சீனாவோட ஆட்டோடென் நிறுவனம் கூட இந்த முயற்சியில ஈடுபட்டு வெற்றியும் பெற்றிருக்காங்க. மனிதனோட உதவியே இல்லாம வாகனங்களை இயக்குற முயற்சி கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னாடியே தொடங்கிடுச்சு. 1920களில் இதுக்கான ஆய்வுகளை தொடங்கினாலும் 1950களில் சோதனை ஓட்டங்களை ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் ஆரம்பிச்சாங்க. 1977 வருஷம் ஜப்பான்ல சுகுபா மெக்கானிக்கல் என்ஜினியரிங் லேபரட்டரி உலகத்தோட முதல் செமி ஆட்டோமேட்டட் காரை உருவாக்கினாங்க. 2 கேமராக்கள், கம்ப்யூட்டர் உதவியோட மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல இந்த சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டிருந்துச்சு. 1980களில் அமெரிக்காவோட டிஃபென்ஸ் அட்வான்ஸ்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி அதாவது டாப்ரா DARPA இதுக்கான அடுத்த கட்ட சோதனையில இறங்கினாங்க. மணிக்கு 31 கிலோமீட்டர் வேகத்துல ஹைவேஸ்லயும் சாலையே இல்லாத பகுதிகளையும் அதாவது ஆஃப்ரோட் டிரைவிங்லயும் வாகனத்தை சோதிச்சு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. 1987 வருஷம் நைட் டைம்ல இந்த மாதிரியான வாகனத்தை இயக்கியும் டாப்ரா சோதனைய செஞ்சிருந்தாங்க. 1995 வருஷம் அமெரிக்காவோட நாவ்லாப் 5 உலகத்தோட மிகப்பெரிய தானியங்கி வாகன பயணத்தை வெற்றிகரமா மேற்கொண்டுச்சு. பென்சில்வேனியாவோட பிட்ஸ்பர்க்ல இருந்து கலிபோர்னியாவோட சாண்டியாகோ வரைக்கும் 4,585 கிலோமீட்டர் பயணத்தை மேற்கொண்டிருந்துச்சு. அப்பெல்லாம் மனுஷங்க உதவி இல்லாம வாகனங்களை இயக்க முடியும் அப்படின்னு முதலீட்டாளர்கள் நினைக்கல. அதனால இது போன்ற திட்டங்கள்ல முதலீடு செய்யறதுக்கு யாருமே ஆர்வமும் காட்டல. அடுத்தடுத்த ஆண்டுகள்ல குறிப்பா 21 நூற்றாண்டுல இதன் மேல இருந்த ஆர்வம் முதலீட்டாளர்களுக்கு அதிகமாச்சு. அதோட பலனா அடுத்தடுத்த ஆண்டுகள்ல தானியங்கி வாகனத்தின் மீதான முதலீடும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. 2018 வருஷம் வேமோ நிறுவனம் 1,60,000 கிலோமீட்டர் தானியங்கி வாகன பயணத்தை வெற்றிகரமா மேற்கொண்டாங்க. டெஸ்லா நிறுவனம் 2015 வருஷம் இந்த தானியங்கி வாகனங்கள் தொடர்பான ஆய்வுல ஈடுபட்டு வராங்க. 2020 வருஷம் டெஸ்லாவோட கார்களில் ஒரு ஓட்டுநரோட இணைஞ்சு இயங்குற வகையிலான மென்பொருட்கள் பொருத்தப்பட்டிருந்துச்சு. அதாவது கார் தானாவே இயங்கும், இருந்தாலும் ஓட்டுநர் இருக்கைக்கு பக்கத்துல இன்னொரு ஓட்டுநர் உட்கார்ந்திருப்பாரு. ஹைவேஸ்ல பாதசாரிகள் கடக்கும் பகுதிகள், எச்சரிக்கை விளக்குகள், சாலை ஓரத்துல நிறுத்தப்பட்டிருக்கிற வாகனங்கள்னு எல்லாத்தையும் கணிச்சு இயங்குற வகையில இந்த கார் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப வடிவமைக்கப்பட்டிருக்க சாப்ட்வேரை டெஸ்லா கார்கள்ல பயன்படுத்தினா அதுக்கப்புறமா காரை நம்ம ஓட்ட வேண்டியதே இல்ல, அதுவாவே இயங்கும். எத்தனை கிலோமீட்டர் வேணும்னாலும் பயணிக்கலாம். இப்ப வெளியா இருக்கிறது பீட்டா வெர்ஷன் அப்படின்றதுனால ஸ்டியரிங் வீலுக்கு பின்புறம் ஒரு டிரைவர் உட்கார்ந்திருக்கிறது ரொம்பவே அவசியம்னு டெஸ்லா நிறுவனம் சொல்லிருக்காங்க. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் செயல்பட வேண்டிய அவசியமே இல்ல, வெறும் கண்காணிப்புல மட்டும் ஈடுபட்டா போதுமானது. இன்னும் ஒரு சில வருஷங்கள்ல, இன்னும் ஏன் ஒரு சில மாதங்கள்லயே டிரைவரே அவசியம் இல்ல அப்படின்ற அளவுக்கு தொழில்நுட்பம் முன்னேறிடும்னு உறுதியா சொல்றாங்க டெஸ்லா நிறுவனம். இவ்வளவு நன்மைகள் இருக்கும் தானியங்கி கார்கள் புல்லி செல்ஃப் டிரைவிங் வசதியோட விற்பனைக்கு வரும் பட்சத்துல பல துறைகளும் பாதிக்கப்படும்னு எச்சரிக்கிறாங்க. அதாவது இந்த தானியங்கி கார்கள் முழுக்க முழுக்க மின்சாரத்துல இயங்குறதுனால பெட்ரோல் டீசல் பயன்பாடு பெரும்பாலும் குறைஞ்சிடும். அதனால மாநில மற்றும் மத்திய அரசுகள் பெட்ரோல் டீசல் மேல விதிக்கப்படும் வரியிலிருந்து பெரும் வருவாயை இழக்கவும் நேரிடும். அது மட்டும் இல்ல,
ஓலா ஊபர் மாதிரியான நிறுவனங்கள் தானியங்கி வாகனத்தை அறிமுகப்படுத்தினா இதை நம்பி உலகம் முழுவதும் இருக்கிற கோடிக்கணக்கான வாகன ஓட்டிகளோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும். இன்னும் சில வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா டிரைவர் அப்படின்ற வேலைக்கு ஆளே தேவையில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை கூட ஏற்படலாம். ஆனா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற கேள்விக்கு எதுவுமே சாத்தியம் அப்படின்ற பதில கொடுக்குது சயின்ஸ். இந்த வீடியோல நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண தகவல்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி புதிய தகவல்களை தெரிஞ்சுக்க ஆதன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.